மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் சார், நிறைய ஆலயங்கள் பார்க்குறோம், தானங்கள் பார்க்குறோம், பரிகாரங்கள் பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் இந்த இதை சுவரசியமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சுவரசியமே வாழ்க்கையாக போச்சு, இன்னும் புதுசாக என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் கூட இந்த மக்கள் டிவியில் வரக்கூடிய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் எல்லை மீறாமல் உங்களுக்கு வகுத்து தொடுத்து கொடுத்து கொண்டிருப்பதற்கு நம்மளுடைய மீடியாவும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் காரணம். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நன்றியை சொல்லி, இப்போ பிரதானமாக மழை காலமாக இருக்குது, அல்லது சராசரி காலத்தில் கூட எறும்பு தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது. என்னடா சுவாமி வைத்தியத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கலாம், சற்று கவனமாக கேளுங்கள். கரையான் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா. இந்த எறும்பு இந்த கரையான் இருக்கும் பொழுது இந்த மழை காலத்தில் மட்டுமே கடி எறும்பு அப்படின்னு உண்டு. இந்த எறும்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். மலை எறும்பு, விநாயகர் எறும்பு, கடி எறும்புன்னு இருக்கும். இந்த எறும்பாகப்பட்டது இந்த உணவை சேமித்து கொண்டுமா, நீங்கள் ஏதாவது உணவு போட்டிங்கன்னா அந்த உணவை எடுத்துக்கும். கூடுதல் அம்சமாக எறும்பினுடைய உமிழ் நீரில் அந்த உணவு பதார்த்தம் கெட்டுப்போகாத தன்மை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மழை காலங்களில் உணவு கிடைக்காத பொழுது அது சற்று இயற்கையினுடைய உபாதைகளை கடுமையாகி கடி எறும்பாக மாடிவிடும், கடித்தா அது வீங்கிவிடும். இப்போ எதுக்கு சார் ஆன்மீக சம்பந்தமாக இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, அதே போல் மழை காலத்தில் மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள், மூணு பூச்சிகளை எடுத்துக்கோ, நிறையா இருக்குது. 10,694 பூச்சிகள் இருக்குது. அதில் தென் தமிழகத்தில் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறது 1672 பூச்சிகள். அதில் மனிதனை தொந்தரவு பண்ணக்கூடியது, மனிதனோட வாழக்கூடியது 26 வகை பூச்சிகள், அதில் எறும்பும் ஐக்கியம். அதில் சடனாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது, நம்மளுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவது ஒரு 4-5 வகை பூச்சிகள். அதில் எறும்பு, கட்டெறும்பு, கடி எறும்பு, கரையான், அது போக பார்த்திங்கன்னா இந்த நம்ம இதான் நம்ம கடல் அட்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஏன்னா நம்ம வானொலியில் பார்த்து பார்த்து. அட்டை பூச்சி மழை காலம் பெஞ்சால் வந்துடும், அதற்கப்புறம் தவளை. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு அந்த ஊர்வனுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருந்தாலும் கூட இந்த எறும்பாகப்பட்டதும் இந்த கரையானாகப்பட்டதும் மனிதனை தாக்கும். எறும்பு என்ன சார் செஞ்சிடும், நான் நசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எறும்பாகப்பட்டது இந்த மழை காலங்களில் ஈசலாகப்பட்டு பறந்தும் அந்த பறக்கக்கூடிய ஈசல் நமக்கு ஏற்புடைய வண்டி வாகனங்களை போகிறப்ப கண்ணில் விழுந்துடும். சில பேர்த்துக்கு கண்ணே போகக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த எறும்புக்கு இருக்குது. இப்படிப்பட்ட எறும்பு வழிபட்ட சிவன் சலன் தான் எறும்பூர் அப்படின்னு பேர். அது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெறும்பூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எறும்பு வழிபட்ட படம். சாட்சாட்சமாக எறும்பே வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிதம்பரத்திலிருந்து விருத்தாச்சலம் போகக்கூடிய ரோட்டில் எறும்பூர் அப்படின்னு ஒரு ஊரே இருக்குது. எறும்பு வழிபட்ட ஊர் அப்படின்னாலும் அதுக்கு எறும்பூர்னு பேர். இங்கே எறும்புஈஸ்வரர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர். சாட்சாட்சமாக எறும்பு வழிபட்ட ஸ்தலம். இப்போ எதற்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எறும்பூரில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரரை வணங்கும் பொழுது உங்கள் வீட்டில் கரையான் தொல்லைகள் நீங்கப்படும், எறும்பினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கப்படும். சார், நீங்கள் கூட சென்ற நிகழ்ச்சியில் விநாயகர் கோயிலை சுற்றி நீங்கள் நவதானியங்களும் பொடிகளும் தூக்கிட்டு வாங்க, எறும்பு சாப்பிடட்டும்னு சொன்னீங்க. இப்போ எறும்பினால் ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கள் ஒரு ஆலயம் சொல்கிறது சரிதானான்னு ஒரு கேள்வி வரும். நேயர்களே, எறும்பு பச்சை குழந்தைகளை கடிக்கும் பொழுது தடிமனமாகிவிடும் இல்லையா. அந்த எறும்பு ஊர்ந்து சென்றே போகும் பொழுது சில செவுத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் ஏற்பட்டுச்சுனால் பாலாகி அது மூலயமாக பள்ளி பூச்சிகள்லாம் வந்துடும். ஆனால் எறும்பு நன்மை, ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் மண் மட்டுமே. அதுபோக ஜாதகத்தில் 4ஆம் இடம் 7ஆம் இடம் சில காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் ஜாதகங்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்குவதில்லை. இந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் பொழுது கேது பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டுக்கு கரையாக வந்துடும். கரையான்னா லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, கரைத்து விடுமா. தன்னுடைய வாழ்க்கையும் பணத்தையும் பொருளையும் எண்ணத்தையும் மனதையும் கரைத்து விடுமா. ஆதலால் அதுக்கு கரையான்னு பேர் வச்சான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா, இந்த கரையான் சர 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 சரசரன்னு அரிச்சிட்டு போயிடும் அப்படியே கிடந்து. அந்த வீடு சாதாரணமாக நடப்போம், இப்படின்னு தொட்டால் புல புலன்னு கொட்டிடும். அப்போது கடுமையான அந்த விலை அந்த உயிரினங்களை காக்கிறதுக்கு இந்த எறும்பூர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை வழிபட்டோம்னா நீங்கும். ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், சந்திரனுக்கு சில இடத்துல கிரகச்சாரங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட இந்த கரையான அரிப்பது உண்டு. ஆக எறும்புக்கும் கரையானும் வேறு வேறு உயிரினங்களாக இருந்தாலும் கூட எறும்பு போய் சிவபெருமானை வழிபட்டுச்சான். சிவபெருமானை வழிபட்ட உடனே சிவபெருமான் கேட்டாராம்,
நீ என்ன வழிபட்டதுக்கு உனக்கு என்ன பலன்கள் வேணும். எப்பவுமே ஆகல அண்டகால விஷத்தையும் முகந்தவன் ஆதியும் அந்தமாகியவன் சிறு உயிரினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா? எறும்பு சொல்லிச்சான், ஐயனை எப்பிறவிலையும் நான் உணவுகளை சேவிக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த சிவபெருமான் சொன்னதா என்ன வரலாறு அப்படின்னா, நீ என்னை வணங்கும் பொழுது உன்னால் உனக்கு எப்பயுமே தொந்தரவு கிடையாது, உன்னுடைய சில உயிரினங்கனாலும் தொந்தரவு ஏற்படக்கூடாதுன்னா. எறும்பு சிவபெருமான் மேலே பக்தியினால் அதை ஒத்துக்கொண்டதாக சில விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட எறும்பூர் வந்து திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவெறும்பூர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எறும்பு வழிபட்ட ஒரே ஸ்தலம் இந்த திரும்ப புவனகிரியிலிருந்து இதுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது. கோயில் வந்து பெரிய கோயில், சிவபெருமான் சக்தியானவர். ஸோ இந்த மழை காலங்களில் மக்களிடையே வழியாக ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கரையானுக்கு மருந்தடிப்பது மட்டும் இல்லை, இந்த சிவபெருமானை வணங்கினாலும் இந்த கரையானுடைய தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கரையான் வந்துச்சுன்னா மூணு தடவை மருந்தடிக்கணும், அப்போவும் அது குறையுதா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மண்ணெண்ணைன்னு சொல்லக்கூடியதை பிரயோகப்படுத்தணும், அது ஆபத்தை. ஏன்னா இப்போ நம்ம கேஸ் உபயோக பண்ணியிருப்போம், ஆபத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட நான் முன்னே சொன்ன மாதிரி கரையானாக்கப்பட்டது மனிதனுடைய செல்வத்தை மட்டும் இல்லை மனிதனுடைய குணம் வளர்த்தியும் அரிச்சிடும். அந்த காலத்தில் இந்த தேவர்கள் சித்தர்கள் மாதிரி சில ரிஷிகள்னு பேர், அந்த ரிஷிகள் தவம் புரியும் பண்ணும் பொழுது கரையானால் கூடு கட்டப்பட்டது. ஆனால் கரையான் அவங்களை அரிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினால் சிவனும் சக்தியும் சேர்ந்து கரையானை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்ததால் கரையான் ஒன்றும் செய்யவில்லை. ஆனாலும் கூட கூர்ந்து கவனித்தோமானால் நீ எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் கூட உன்னையும் மறப்பேன்னு சொல்லக்கூடியதுதான் கரையானுடைய வேலை. அப்போ கரையான் எப்படிப்பட்டது நன்கு கவனிக்கணும். உன்னையும் மறப்பேன்னா நீ தவகோலத்தில் இரு, நீ தவகோலத்தில் இருந்தனால ஒன்றை நான் அழிக்கலை ஆனால் உன்னை மறப்பேன்னு சொல்லி கரையான் ஒரு ரிஷியவே மறைக்குதுன்னா நம்ம மனிதனை என்ன செய்யும், நம் இல்லத்தை என்ன செய்யும், நம் வீட்டை என்ன செய்யும்? அப்போது மக்களிடையே வழியாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்கள் இல்லம் கோயில்னு நான் வலியுறுத்தவன், உங்கள் கோயிலில் எந்த விதமான பிணக்குகளும் ஏற்படக்கூடாதுன்னு இந்த ஆழ்வாராகிய நான் கூறிய சிந்தனையோட எறும்பூர் எறும்பூரீஸ்வரரை வழிபடும் பொழுது எறும்புகள் கரையானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் என்று சொல்லி அந்த எறும்பூர் எறும்பூரீஸ்வரரை வணங்கி, இதில் அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்தலத்தில் ஒவ்வொரு கதிர்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கு சென்று வணங்கும் பொழுது அந்த கதிர்களினுடைய தாக்கத்தினால் சில சுப பலன்கள் ஏற்படுது. அந்த கதிர்களை வாங்கக்கூடிய பொருள் சங்கு, நம் மனித உடல், நம் பயன்படுத்தக்கூடிய புஷ்பங்கள். ஆக நம்ம மனித உடலில் ஏற்பட்டு செயல்புரியுது. இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் பின்வரும் நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்படும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்கநாதர் அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.